ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மசாலா வேர்க்கடலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் ஒரு கப் பச்சை வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துக்காங்க. இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், கால் ஸ்பூன் மிளகுத்தூள், காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு திரும்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி அதிகம் சேர்க்காதீங்க. பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் வேர்க்கடலை பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலா கலந்து வச்சுருந்து வேர்க்கடலையை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம நல்லா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, வேர்க்கடலை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு பார்த்துக்கலாம். இதே போல் எல்லா வேர்க்கடலையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதே எண்ணெயில் 5 பல்லு பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு இதை எடுத்து நம்ம வேர்க்கடலையில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான நல்ல மொறு மொறுன்னு மசாலா வேர்க்கடலை தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.